சந்தோஷம் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக நடு செலுத்துகிறோம். எங்கள் சபையில் ஆண்டவர் கொடுத்துக்கிற வாலிப தம்பி தங்கையருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மற்றும் இதை எங்கிருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக்கி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற யாவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக வாலிபர்கள் மாணவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறதாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதே கரங்களை தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடலாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் என்கிற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நீங்களும் எங்களோட இணைந்து பாடலாம். விசேஷித்தவன் ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும்
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக்டிவிட்டி பதிலாக நான் ஒரு ரெண்டு கேள்வி கேட்குறேன். இந்த ரெண்டு கேள்விக்கு நீங்கள் உடனே பதில் கண்டுபிடிச்சு அதை நீங்கள் எழுதணும். ஸோ ரெண்டு கேள்விக்கும் பதில் கண்டுபிடிச்சி யார் சீக்கிரமாக என் மொபைல் நம்பருக்கு அனுப்புறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கேள்வியை கவனமாக கவனிச்சா தான் நான் என்ன கேட்குறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஆகவே கேள்வியை சரியாக நீங்கள் கவனிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். க்வெஸ்சன் நம்பர் ஒன், அதுக்கு 30 seconds தான் டைம். 30 seconds நீங்கள் அந்த கேள்விக்கு பதிலாக என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் ஒன், ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்? ஒன் மோர் டைம், ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்? 30 seconds will be given. 30 seconds நீங்கள் பதில் எழுதி அனுப்பணும். ஓகே, எழுதிட்டீங்களா? How many letters are there in English alphabets? Okay, time over. எழுதிப்பீங்க நான் நம்புறேன், அனுப்பிருப்பீங்க நான் நம்புறேன். அடுத்ததாக க்வெஸ்சன் நம்பர் 2, இதுவும் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் நான் சொல்ல வர விஷயம் புரியும். There are two person. One person name is X, another person name is Y. ஒருத்தர் பேர் X, இன்னொருத்தர் பேர் போர்டிலே வருது நினைக்கிறேன் நான் சொல்ல வர விஷயங்கள். ஒருத்தர் பேர் X, இன்னொருத்தர் பேர் Y. X said, X said, Y is my brother. X said, Y is my brother. X சொல்லுது, Y என்னுடைய சகோதரன். But Y said, X, Y said, X is not my brother. என்ன சொல்றேன், X சொல்றது Y is my brother. ஆனா Y சொல்றது X is not my brother. Then how they are related? இது 30 செகண்ட்ஸ் தான் டைம், நீங்க எழுதி அனுப்பணும். கேள்வி சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன், எக்ஸ் சொல்லுது Y is my brother. ஆனா Y சொல்லுது X is not my brother. Then how they are related? ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட சொந்தம் உள்ளவர்கள்? நீங்க தான் பதில் கண்டுபிடிக்கணும். will be given 30 seconds. Time over, stop writing and send it to me, whatever you
have found it vishayathukku polama okay now namak ne topic handling the friends how to handle the friends குறிப்பாக ரட்சிக்கப்படாத அநேக நண்பர்கள் உங்கள் கூட படிப்பாங்க உங்கள் கூட வேலை செய்வாங்க அப்படிப்பட்ட நண்பர்களை சமாளிப்பது எப்படி கையாள்வது எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு முன்பதாக பொதுவாக வாலிபர்கள் மாணவர்கள் நண்பர்களை நாடுவதற்கான காரணம் என்ன ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடவே ஃபோனில் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு அலைய காரணம் என்ன மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கலாம் முதலாவது காரணம் என்னென்னா அக்செப்டன்ஸ் நான் யாராக இருக்கிறேனோ நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்கிற நண்பர்கள் இருக்கிறார் அதான் முதலாவது முக்கியமான விஷயம் என்னை என் நண்பன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளுகிறான் தே ஆர் ரெடி டு அக்செப்ட் ஆஸ் ஐ ஆம் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் அதனால் அவனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தா அநேக நண்பர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கான உள்ளான காரணங்கள் இருக்கலாம் உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க உங்களை நேசிக்கிறது போல் நடிப்பார்கள் எல்லாம் செய்வாங்க ஆனால் நீங்கள் அதனுடைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்டென்ஷன் உள் நோக்கம் உங்கள்கிட்ட அவங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க வேண்டியது இருக்கும் அந்த நன்மைக்காக அந்த நன்மை கிடைக்க மட்டும் உங்களோட நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க ஆனால் அவங்களுக்கு காரியம் ஆன பிற்பாடு உங்களை மறந்துடுவாங்க உங்களை வெறுத்துருவாங்க அல்லது உங்களை விட்டுருவாங்க இதுதான் மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற விஷயம் ஆகவே உங்களோட நல்லா பழகுறாங்க நல்லா சிரிக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்கங்கிறதுக்காக எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப மனந்திறந்து பேசி உங்களை நீங்களே கெடுத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ முதலாவது அக்செப்டன்ஸ் ரெண்டாவது காரணம் என்னென்னா ஜாலியாக இருக்கலாம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தால் ஜாலியாக இருக்கலாம் சிரித்து பேசி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அநேக நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் ஜாலியாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் சில நண்பர்கள் இருக்கிறார்கள் தவறான வழியில் சந்தோஷத்தை அனுபவிக்க தூண்டுவார்கள் பாவ பழக்க வழக்கங்களிலே உங்களை தூண்டிவிட்டு தவறான காரியங்களை செய்ய அவர்கள் அதில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க தூண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை கட்டுப்போகும் இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை ஜாலியாக சிரிக்க எல்லாம் வச்சுட்டு அவங்க காரியமாக இருப்பாங்க அவங்க எதிர்பார்க்குற விரும்புகிற காரியத்தை அவங்க செஞ்சு முடிச்சுருவாங்க அது ஒரு அதனால் நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும் ஸோ முதலாவது என்னை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆக ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவை ரெண்டாவது ஜாலியாக இருக்கணும் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை மூணாவது என்னை புரிந்து கொள்ளுகிறார்கள் பெற்றோரோ மற்றவர்களோ என்னை புரிந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்னை புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நல்லா கவனிங்க உங்களை புரிந்து கொள்வார்கள் ஆனால் உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகளுக்கான சரியான பரிகாரத்தை உங்கள் நண்பர்களால் கொடுக்க முடியாது ஓகே இது விஷயத்துக்கு வருவோம் இப்போ தவறான நண்பர்கள் பாவத்தை செய்கிறதுக்கு தவறான காரியத்தை செய்கிறதுக்கு உங்களை கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது ஹவு டு சே நோ விதவுட் அஃபெக்டிங் த ரிலேஷன்ஷிப் அவங்களோட தான் படிக்க வேண்டியிருக்கு அவங்களோட தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கு அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு அவங்களோட தான் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு முக்கியம் அவங்கள வெறுத்து நீங்கள் தனியாக வர முடியாது தனியாக வர முடியாது அவங்களோட உறவு ரிலேஷன்ஷிப் முக்கியம் அப்போ ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்படக்கூடாது அதே சமயத்தில் அவங்க செய்கிற அவங்க சொல்கிற பாவத்துக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகி நீங்கள் உடன்படவும் முடியாது ஸோ ஹவு டு ஹேண்டில் சச் அ ஃப்ரெண்ட்ஸ் ஹவு டு சே நோ விதவுட் அஃபெக்டிங் த ரிலேஷன்ஷிப் உறவுகள் பாதிக்கப்படாமல் நம்ம நோ சொல்கிறது எப்படி
என்பதை தான் நாம் இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது குறிப்பு என்னென்னா, சே நோ இம்மிடியட்லி. அவங்க உங்களை ஒரு பாபத்துக்கு செய்ய, தவறான காரியத்தை செய்ய அழைக்கும்போது எடுத்த உடனே நீங்கள் தயங்குவீர்களானால், அவங்கள்ட்ட நோ நோ சொல்கிறதுக்கு யோசிப்பீங்கன்னா அவங்க மறுபடியும் உங்களை அப்ரோச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நோ சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, அப்புறம் உங்கள்கிட்ட இந்த விஷயத்துக்காக மறுபடியும் வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அது முதல்ல நோ சொல்லும் போது உறவை முறிப்பது போல் தெரியலாம், ஆனால் அது உறவு முறியாது. நீங்கள் நினைக்கிறது போல் உறவு முறியாது. அவங்க உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட உங்கள்கிட்ட எதுக்காக உங்களை அப்ரோச் பண்ணணுமோ அதுக்காக மாத்திரம் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, தவறான காரியத்துக்கு உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 1:10 வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 1:10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதியாதே. மறுபடியும் சொல்ல, என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதியாதே. அதான் பைபிள் நமக்கு சொல்கிற ஆலோசனை. ஸோ சே நோ இமீடியட்லி. ஃபஸ்ட் டைமாக நீங்கள் நோ சொல்லிட்டீங்கன்னா, பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்கள உடனே மூஞ்சல் அடித்த மாதிரி பேசுன மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொலைட்டாக சொல்லுங்கள், அன்பாக சொல்லுங்கள், அதே சேர்ந்தால் ஸ்ட்ராங்காக சொல்லிடுங்க. நோ சொல்லிட்டிங்கன்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, அடுத்த முறை இந்த மாதிரி தவறான காரியத்தை செய்கிறதுக்கு உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஓகே. ரெண்டாவது, மேக் யுவர் ஆன்சர்ஸ் ஜோக் ஆஸ் அ ஜோக். நீங்கள் தவறான காரியத்துக்கு உங்களை கூப்பிடும்போது நீங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும். ஸோ மறுப்பு தெரிவிக்கிறத ஒரு ஜோக்காக நீங்கள் கொண்டு போயிடலாம். என்ன அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் பேசுவீங்களே, அதை நீங்கள் ஒரு ஜோக்கான செஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட சொல்லி பேசி சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. அவங்ககிட்ட நீங்கள் சொல்ல வர்றிற, அதாவது அவங்க கூப்பிடு தவறான காரியத்துக்கு கூப்பிடும்போது அந்த தவறான காரியத்துக்கு மறுப்பு தெரிவிக்கணும். அதே சமயத்தில் அவங்ககிட்ட கோபப்படவும் முடியாது. ஸோ அந்த மறுப்பு தெரிவிக்கிற விஷயத்தை ஒரு ஜோக்காக, ஜோவியலாக அவங்கள்ட்ட சொல்லி அதை மாற்றிடுங்க. ஓகே. அடுத்த காரியம், சேஞ்ச் த சப்ஜெக்ட். அதாவது பேசிகிட்டு இருக்கும்போது தவறான காரியத்துக்கு, காரியத்தை பற்றி, பாவத்தை பற்றி, அல்லது தீமையான காரியத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சோம், டக்குன்னு விவரமாக ஞானமாக சப்ஜெக்டை மாற்றி விட்டுருங்க. அவங்க பேசுகிற கான்வர்சேஷன் டாப்பிக்கை வேறு பக்கம் திருப்பி விட்டுறணும். அன்றைக்கி ஸ்கூலில், காலேஜில் நடந்ததை பற்றி பேசலாம். அன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தில், சொசைட்டியில், திருவண்ணாமலையில் நடந்ததை பற்றி பேசலாம். ஸோ இது போல் வேறு டாப்பிக்கை மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுடைய கவனம் கொஞ்சம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அவங்க சொல்ல வர்ற விஷயத்தில் நீங்கள் ஆர்வப்படலை அப்படிங்கிறத விளங்கிடுவோம். அவங்களுக்கு விளங்கிடுவான். ஓகே. பைபிளில் நமக்கு வசனம் இருக்கிறது 1 Corinthians 15:33. 1 Corinthians 15:33 பார்த்திங்கன்னா, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று இருக்கிறது. பேட் கம்பெனி கரப்ட் த கேரக்டர். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏதாவது அவங்களுக்கு, உங்கள்கிட்ட யார் பேச வர்றாங்களோ அவங்களுக்கு சில ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி டாப்பிக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓகே. அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ அந்த டாப்பிக்கு, நல்ல விஷயத்தில் நிறைய விஷயங்களில் அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி டாப்பிக் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க பேச வர்ற விஷயத்தில் நீங்கள் ஆர்வமாக இல்லை அப்படிங்கிறத விளங்கிடுவீங்க. ஸோ இந்த டாபிக் நேரம் அவங்க கவனம் போய்டும், பாவத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. அடுத்து 4, மேக் எக்ஸ்கியூஸ் டு லீவ். அந்த இடத்தை விட்டு வெளியேற சாக்கு போக்குகளை கண்டுபிடிங்கள். ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அந்த இடத்துல உங்களை பாவம் செய்ய தூண்டுறாங்க, அல்ல பாவம் செய்ய உங்களை கூப்பிட்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும், அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம், பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாருக்காவது ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு ஞாபகத்துக்கு உங்களுக்கு வரலாம், அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த சமயத்தை ஃபோன் பண்ணால் பயன்படுத்திக்கலாம். அல்லது முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நான் போக வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சலாம். ஏதாவது ஒரு முக்கியமான காரணத்தை பொய்யும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நேரத்தில் நீங்கள் அதை செய்யலாம், அப்படியே செய்யலாம். ஃபோன் பண்ண போகிறேன்னா ஃபோன் பண்ணலாம், யாரையாவது சந்திக்க போகிறேன்னா சந்திக்கலாம், அது ஏதாவது காரியத்தை செய்ய போகிறேன் வீட்டில் அப்படின்னு அந்த காரியத்தை செய்யலாம். ஸோ நீங்கள் டாப்பிக்கை மாற்றுறது மாத்திரமில்லை, சில எக்ஸ்கியூசஸ் எதையாவது சில விஷயங்களை சொல்லி அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியேறுவதற்கு நீங்கள் முயற்சிக்கணும். ஓகே, அடுத்ததாக ஐந்தாவதாக எக்ஸ்பிளைன் ரீசன் ஃபார் யுவர் நான் கோஆப்ரேஷன். நீங்கள் அவங்களோட ஒத்துழைக்கலை என்பதற்கான நியாயமான காரணத்தை சொல்லுங்கள், நியாயமான காரணத்தை சொல்லுங்கள். இந்த தவறான, இது ஒரு தவறான காரியம், ஏன் இது தவறான காரியம் அப்படிங்கிற விளக்கம் கொடுங்க. அந்த தவறான காரியத்தை செய்தால் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்கள். இப்படி பாதிக்கப்பட்ட சில உதாரணங்களை, நண்பர்களுடைய உதாரணங்களை சொல்லலாம். உங்களுக்கு உங்களுக்கு சீனியராக இருப்பாங்க, ஜூனியராக இருப்பாங்க, உங்கள் கிளாஸ்மேட்ஸாக இருப்பாங்க, இதே போல் தவறான காரியத்தை செய்து பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நண்பர்கள் நண்பர்களுடைய கதைகளை இப்போ பாருங்கள். இப்படி தான் இருந்தால் அவன் லைஃப் இப்போ இப்படி இருக்குது. ஸோ நாமும் இதே போல் தவறான காரியங்கள் ஈடுபட்டால் நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடும் எப்படிங்கிறத. ஸோ எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் யுவர் நான் கோஆப்ரேஷன். அவங்களோட ஒத்துழைக்காமல் இருப்பதற்கான சில காரணங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பிளான் டு அவாய்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கூடுமானவரை அந்த நபர்களை சந்திக்காமல் இருப்பதே நல்லது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 100% அந்த நண்பர்களை நீங்கள் விலகி இருக்க முடியாது. அவங்களோட தான் படிக்க வேண்டியிருக்கு, அவங்களோட தான் தங்க வேண்டியிருக்கு, அவங்களோட தான் சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்குது. குரூப்லாம் போட்டுருவாங்க, அந்த குரூப்பில் அவங்களும் இருப்பாங்க. ஆனால் கூடுமானால் அந்த நண்பர்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பைபிளில் போட்டிருக்குது 1 சங்கீதத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்திரி வேத்திரி பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இருக்கிறது. ஆகவே இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையும் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும், நடக்கும் போதே கவனமாக நீங்கள் இல்லாட்டா உட்கார வேண்டியிருக்கும். உட்காரும்போது கவனமாக இல்லை, சாரி, நிற்க வேண்டியிருக்கும். நிற்கும் போது கவனமாக இல்லாட்டா உட்கார வேண்டியிருக்கும். ஆகவே நடவாமலும், ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன், நீதிமொழிகள் புஸ்தகம் 4 14, 15, 16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்களை யாரையாகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் களைந்து போம். ஸோ அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. ஆகவே கூடுமானால் அந்த நபர்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அவங்கள சந்தித்தா பேசுவாங்க, பேசுனா தவறான காரியத்தை நீங்களும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம், சோதனை ஏற்படலாம். ஆகவே கூடுமானவரை அந்த நபர்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஓகே, அடுத்ததாக நம்பர் 7, பிளான் யுவர் டைம். பொதுவாக சொல்லுவாங்க, சும்மா இருக்கிற மனது பிசாசுக்கு தொழிற்கூடம் அப்படிம்பாங்க. பொதுவாகவே நான் சொல்கிற ஆலோசனையில் ஒன்று, சும்மா இருக்கும்போது தனியாக இருக்காது, தனியாக இருக்கும்போது சும்மா இருக்காது. மறுபடியும் வார்த்தை சொல்கிறேன், சும்மா இருக்கும்போது தனியாக இருக்காது, தனியாக இருக்கும்போது சும்மா இருக்காது.
நீங்கள் எந்த நேரமும் ஏதாகிலும் பிரயோஜனமான காரியத்தை செய்ய திட்டமிட்டு விட்டால் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, உங்களை ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நேரமே இருக்காது. ஸோ யூ பிளான் அகட் எவ்ரி திங் பிஃபோர். அந்த கொலோசியர் புத்தகம் 4:4 அதனுடைய 5 வாசிக்கிறேன். கொலோசியர் 4:5 வாசிக்கிறேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எபேசியரில் கூட ஒரு வசனம் அப்படி இருக்கிறது. எபேசியர் 5:16 அதனுடைய 15-16 வசனங்களை வாசிக்கிறேன். எபேசியர் 5:15-16 ஆனப்படியினாலே நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, அதில் உங்கள் நேரம் போயிடுது. ஸோ ஸ்கூல் அவர்ஸில், காலேஜ் அவர்ஸில், அதில் ஒர்க்கிங் வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இல்லை. காரணம், நீங்கள் வேலையில் பிஸியாக இருப்பீங்க, வேலையை விட்டுட்டு போக முடியாது. ஸ்கூலில் பிஸியாக இருப்பீங்க, ஸ்கூலை விட்டுட்டு போக முடியாது. ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே, அதில் காலேஜ் போயிட்டு வந்த உடனே, அதில் வேலை பார்த்து வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் நைட்டு தூங்குறதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, அதை முக்கியம் பாருங்கள். அந்த நேரங்களை சரியாக பிரயோஜனப்படுத்த நீங்கள் பழகிக்கணும். பொதுவாக நம்ம பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், பாடம் படிக்கலாம், ஊழியம் செய்யலாம். இந்த நாளும் பேசிக்கானது என்னது? பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஊழியம் செய்கிறது, உங்கள் பாடப்புத்தகங்களை படிக்கிறது. இதனாலும் முக்கியமான விஷயம், இதனால் தாண்டி நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கலாம், விளையாட்டில் ஈடுபடலாம், ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஈடுபடலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், உடற்பயிற்சிக்கு போகலாம், அல்லது சபையில் வந்து ஏதாகிலும் சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் செய்யலாம். மாத்திரமல்ல, கம்ப்யூட்டர் அதில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் கற்றுக்கலாம். இது போல் எவ்வளவோ காரியங்கள் நம்ம செய்வது, டைப்ரைட்டிங் கற்றுக்கலாம், எவ்வளவோ நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்ய முடியும். உங்களுக்கு படிப்பு அல்லாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான சில ஏரியாஸ் இருக்கும். உதாரணமாக சிலருக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பாட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏதாவது ஹேண்டி ஒர்க்குமாங்களே கை வேலைகள், அதை எதையாவது பயன்படுத்தி அவங்க ஏதாவது ஒரு பொருளை உருவாக்குகிற ஹேண்டி ஒர்க்குமாங்க, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரம் எடுக்கலாம். அதுக்கு சில கோச்சிங் போகலாம், அது சம்மந்தப்பட்ட நண்பர்களோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், அது சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாசிக்கலாம், அது சம்மந்தப்பட்ட இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி காரியங்களை செய்யலாம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, பிளான் யுவர் டைம். நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு, தவறான நண்பர்கள் உங்களை தவறாய் பயன்படுத்தி கொள்ளாதபடி. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா உங்களை எதையாவது பிசாசு பயன்படுத்தி ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்லி உங்களை தவறான காரியத்தில் கொண்டு போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ 7 குறிப்பு, நீங்கள் நண்பரிடம், அதாவது நீங்கள் நேரங்களை திட்டமிட வேண்டும். அடுத்ததாக 8, ஃபைண்ட் அ பெட்டர் வே டு இம்ப்ரெஸ் த பீப்புள். ஃபைண்ட் அ பெட்டர் வே டு இம்ப்ரெஸ் த பீப்புள். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, தவறான நண்பர்களோடு தவறான காரியங்களை செய்ய போகக்கூடாது. அதே சமயத்தில் உங்கள் நண்பர்களுடைய இருதயத்தில் நல்ல இடம் பிடிக்கணும். அப்போ நல்ல இடம் பிடிக்கணும்னா என்ன செய்யணும், அவங்களுக்கு அவங்கள அவ்வப்போது நீங்கள் பாராட்டுங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வளர்க்குறதுக்கு உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. பண உதவி செய்யலாம், ஆலோசனை உதவி செய்யலாம். இப்படிப்பட்ட மற்ற எல்லா காரியங்களையும், அவன் பாவிங்கிறதுக்காக அவனை ஒதுக்கிற வேண்டாம், அவனை பிரிந்து வாழ முயற்சிக்க வேண்டாம். அவன் எப்படிப்பட்ட ரவுடியாக கூட இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்களுக்கு உரிய மரியாதையை, உரிய அன்பை நாம் செலுத்தணும். பாருங்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன்
என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். ஆகவே மற்றோடும் இல்லாத ஒரு திறமை உங்களிடம் இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த திறமை இருக்காது, ஆங்கில சிலருக்கு தெரிந்திருக்காது, கணக்கு சிலருக்கு சரியாக வராது. ஸோ இப்படி உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு இருக்கிற சில ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த சமயத்தில் அந்த மாதிரி காரியங்களை அவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கலாம். அப்படி செய்கிறது மூலமாக உங்களை குறித்த நல்ல எண்ணம் வந்துடும், உங்களை தவறான காரியங்களுக்கு உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். இந்தந்த நல்ல காரியத்திற்கு இவனை பயன்படுத்திக்கலாம், மற்றபடி தவறான காரியத்துக்கு இந்த நண்பனை பயன்படுத்த முடியாதுங்கிற எண்ணம் உங்கள் நண்பர்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். அடுத்ததாக ஒன்பதாவதாக, பிளான் டு ஸ்பெண்ட் டைம் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நண்பர்களோடு நேரம் செலவழிக்க நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 13:20 வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான் என்று வசனம் இருக்கிறது. உடனே சொல்கிறேன், ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். நீதிமொழிகள் 13:30. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, பாவத்துக்கு விளக்கி நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவனை புரிந்து கொள்ளுகிற, அவனுக்கு ஒத்துப்போகிற சில ஆவிக்குரிய நண்பர்கள் அவனுக்கு அவசியம் தேவை. பார்த்திங்கன்னா இந்த 119 63 வாசிக்கலாமா? 63 நாம் வாசிக்கப் போகிறோம். வாசிப்போம். உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். மறுபடியும் வாசிக்கிறேன், உமக்கு பயந்து. 63 வாசிக்கிறேன், உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். உம்முடைய கட்டளைகளை கை கொடுக்கிற அனைவருக்கும் நான் தோழன். ஸோ ஆவிக்குரிய நண்பர்களை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தவறான வழியில் போகாதபடி இருக்க அது உங்களை காத்துக்கொள்ள வசதியாக இருக்கும். ஸோ ஆவிக்கு நண்பரோட சேர்ந்து ஜெபம் பண்ண, பைபிள் பற்றி டிஸ்கஸ் பண்ண, சேர்ந்து ஊழியத்துக்கு போக, இது போல் இருந்தீங்கன்னா தவறான நண்பர்கள் ஊடே இடையில வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ நல்ல நண்பர்களோடு நேரம் செலவழியுங்கள். கடைசியாக பத்தாவதாக, பி ரெடி டு பே த ப்ரைஸ். அப்படின்னது கிரயம் செலுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் இப்போ 9 ஆலோசனை சொல்லி முடிச்சு இப்போ 10வதுல நிற்கிறேன். இந்த 9 ஆலோசனையும் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமாம், முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னேன், இந்த உடனடியாக இல்லை என்ற பதிலை சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது அவங்க சுதாரிச்சிருவாங்க, உங்களை மறுபடியும் இந்த விஷயத்துக்காக அப்ரோச் பண்ண யோசிப்பாங்க. 2, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பதிலை ஞானமாக அம்மன் அதை ஜோக்காக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்து 3வதாக, பேச்சை அம்மன் பேசும் தலைப்பை மாற்றவும். சேஞ்ச் த சப்ஜெக்ட். பேசுகிற அந்த தலைப்பை மாற்றி நீங்கள் பேசணும். ஓகே, அது அவங்களுடைய கவனத்தை அங்குமிங்கும் திரும்பாமல் நம் பக்கமாக திரும்ப வைப்பதற்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக, அந்த இடத்தை விட்டு வெளியே வெளியேற சாக்கு போக்குகளை கண்டுபிடிங்கள். மேக் சம் எக்ஸ்கியூசஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் சுச்சுவேஷன். அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியேறணும். அதுக்கு வேறு எதையாவது நீங்கள் பிளானில் மைண்டில் பிளானில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு நேரம் செலவழிக்க விரும்ப மாட்டீங்க. அந்த பிளான் படி உங்கள் காரியங்கள் போக நீங்கள் விரும்புவீங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஒத்துழையாமைக்கு, உங்களுடைய ஒத்துழையாமைக்கு விளக்கம் கொடுங்கள். அப்படின்னது, நான் உன்னோட கோஆப்ரேட் பண்ண முடியாது, இந்த தவறான விஷயத்தை நான் செய்ய முடியாது, காரணம் என்னவென்றால் அப்படின்னு நம்ம நினச்சிடலாம். சில காரணங்கள், இதனால் என் வாழ்க்கையை நான் கெடுத்துக்கொள்ள விரும்பலை என்பது போல் அவங்களுக்கு நினச்சலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஒத்துழையாமைக்கு விளக்கம் கொடுங்க. அடுத்து 6வதாக, அந்த நண்பர்களை கூடுமானவரை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே அப்படிப்பட்ட நண்பரோடு பேச ஆரம்பிச்சிட்டோம், அவங்களோட சேர்ந்து உட்கார ஆரம்பிச்சிட்டோம், அவங்க இருக்க இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு சோதனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவது எளிது கஷ்டம். ஆனால் அதுக்கு முன்பதாகவே
அதற்கு முன்பதாகவே நீங்கள் ஜெபம் பண்ணி திட்டமிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அவன் நபர்களை யார் உங்களை அந்த சோதனைக்குன்னு அவன் இழுக்கிறாங்களோ அந்த நபர்களை முன்கூட்டியே அவர்களை தவிர்ப்பது நல்லது. ஸோ ஏதாகிலும் பிரயோஜனமாக செஞ்சுருந்தா தவிர்க்கலாம். ஏழாவது குறிப்பு, நேரத்தை திட்டமிடுங்கன்னு சொன்னேன். நமக்கு 24 மணி நேரமும் கடவுள் கொடுத்துருக்குறாரு. ஸோ விளையாடுவதற்கு எவ்வளோ நேரம், சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம், டிவி பார்க்க எவ்வளோ நேரம், செல்ஃபோனோட உட்காந்துருக்க எவ்வளோ நேரம், இப்படி நேரத்தை கணக்கு பண்ணி ஆண்டவருக்கு பொதுவான அளவு நேரத்தை நீங்கள் கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராம். அடுத்து, ஹாவ் அ ஃபெலோஷிப் வித் அ குட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்களோடு நீங்கள் ஐக்கியப்படுவதற்கு உங்கள் நேரங்களை ஒதுக்க வேண்டும். அப்படி நல்ல நண்பர்களோடு ஐக்கியமாக இருந்தால் என்னாகும்னா, இப்படிப்பட்ட தவறான நபர்கள், தவறான எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள் உள்ளே வராதிருக்க அது நமக்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக, இந்த கரையம் செலுத்த ஆயத்தமரங்களில் பி ரெடி டு பே த ப்ரைஸ், என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல காரியங்களை செஞ்சு பார்த்தோம். நாம் சொன்ன பல காரியங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் சொன்னேன்? உங்கள் நேரத்தை திட்டமிடுங்கள், முன்கூட்டியே அவங்கள அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்க வெளியேற சாக்கு போக்குகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதுபோல் பல ஒரு 9 காரியங்களை நான் சொன்னேன். இந்த 9 காரியமும் உங்களுக்கு ஒத்து வராவிட்டாலும் கரையம் செலுத்துவதற்கு நீங்கள் அதாவது 1, நண்பன் அல்லது ஆண்டவர், இந்த 2 ஏதாவது ஒன்றைத்தான் சூஸ் பண்ணணுங்கிற நிர்பந்தம் வருமானால் நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்கள், அதான் முக்கியம். உங்களுடைய கடைசி பாயிண்ட் சொல்கிறேன், கவனிங்க. 1, உங்கள் நண்பர்கள் அல்லது இயேசு. இயேசுவா நண்பனா, 2 பேரும் முக்கியம். நண்பர்கள் இந்த உலகத்தில் நமக்கு அவசியம், ஆண்டவர் அதை விட முக்கியம். ஆனால் இந்த 2 ஏதாவது ஒன்றைத்தான் சூஸ் பண்ணணுங்கிற நிர்பந்தம் வருமானால் நீங்கள் யாரை தெரிந்து கொள்வீர்கள்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளானால் நீங்கள் தேவனை மாத்திரமே தெரிந்து கொள்ள தீர்மானிப்பீர்கள். அதற்கு சில கிரயங்களை செலுத்த வேண்டியிருக்கும். ஒருவேளை உங்களை தனிமைப்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை வரவிடாமல் தடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களை ஒரு பட்டப்பெயர் சொல்லி உங்களை கூப்பிட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களை அவமானப்படுத்த கூட வாய்ப்பு இருக்கிறது. எப்படி ஆனாலும் பரவாயில்ல. அவன் இன்றைக்கு காலையில் அங்கே தியானித்தது போல், தாங்கள் வெட்டின குழியிலே விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டது போல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சூழ்நிலையில் அவர்கள் காலாகாலங்களை ரியலைஸ் பண்ணிடுவாங்க. பைபிளில் பிலிப்பிய புஸ்தகம் 3 அதில் 11 வசனத்தை வாசிக்கிறேன். 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அப்போ அவருக்கு உலகப்பிரகாரமான காரியம் ஒரு மேட்டராகவே தெரியல. அவை குப்பைக்கு சமமாக வைக்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு 10 முக்கியமான வசனம், 28 மத்தேயு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 10:28 வாசிக்கிறேன். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய வேண்டாம். ஆத்மாவின் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். ஆகவேன்பான மாணவ மாணவியரே, மாணவியரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்ல வருகிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவை காத்து கொள்ள சில பிரயாசங்களை, சில அவன் பாதிப்புகளை நாம் என்ன வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆகவே இவர்களை கவனத்தில் கொண்டு நண்பர்களை சரியாய் கையாளுங்கள். அந்த நண்பர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாறுவார்கள். நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாக மாறலாம். ஜெபம் பண்ணுமா? ஜெபம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பேசிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சபையில் ஆண்டவர் தந்திருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், மாணவர்கள் ஆண்டவருக்குள்ளே பிரகாசிக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அவர்கள் பிரகாசிக்கணும். ஆண்டவர், ஒருவராயிலும் சும்மா இராதபடி ஏதாக்கின ஒரு வேலை செய்து, அமேன், அல்லது பள்ளி கல்லூரியில் படித்து நேரங்களை சரியாக செலவு பண்ண ஆண்டவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். உடைய கரங்களை தருகிறோம். ஆசீர்வதி. தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவசத சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.